சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரோட எல்லாத்தோட இதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ டான் படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டான் படத்தை ரொம்ப நாங்கள் விரும்புகிறோம் ப்ரோ. நாங்கள் எப்படி சொல்கிறது, சிவகார்த்தி ஃபேன். நான் சிவகார்த்தி நடிக்கிறதுலேருந்து அவர் விஜய் டிவிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம் நல்லா எதிர்பார்க்குறோம், நல்லா ஹிட்டு கொடுக்குன்னு. அது இல்லாமல் விஜய் டிவியில் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் திருச்சி சிவகார்த்திகேயன் ஊர், அதனால் எங்கள் ஹீரோ பண்ணுறது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எப்படி பார்க்கலாம், சிவாங்கி செம்ம காமெடி. எப்படி சொல்கிறது, ப்ளே கேர்ள். அவங்க பேசுகிறது செம்ம காமெடியாக இருக்கும், அவங்க வாய்ஸ் அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ப்ரோ, படம் பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக என்ன ரோல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஸ்டூடெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் ரோல் தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே நம்ம பார்த்தா தான் தெரியும், ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அதுதான் நல்லாயிருக்கும். எஸ்கே கண்ணி ப்ரோ, நான் செம்மையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் சிவாங்கியோட வெறியனும். ஸ்டூடெண்ட் ரோல் தான் ப்ரோ, டான், காலேஜ் டான் அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணியிருப்பார் அவர். சிவாங்கி ஆக்டிங் எப்படி? அதே சைல்டிஷ் தான், அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நான் சிவாங்கியோட ஃபேன் தான், அது மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சிவகார்த்திகேயன் படம்னாலே அது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட நல்லாயிருக்கும். இது வந்து காலேஜ் சம்மந்தமாக இருக்கும்ல, அதனால் எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வந்து பார்ப்பானுங்க. ஆ, ரொம்ப பிடிக்கும். அது சிவகார்த்திகேயன் படம்னாலே எப்பயுமே நல்லா தான் இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட். வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் ப்ரோ, படம் எப்போ வரும் எப்போ. அனிருத் வேறு, அனிருத் வைப்புக்காக தான் அந்த ஜலப்புல ஜங்கு பாட்டு அங்கே கேட்கணும் தேட்டரில். அதுக்காக நாங்கள் மூணு பேர் டெய்லியும் காலையில் அந்த படம் தான் கேட்டுருக்கோம். ரைட்டிங்கில் அந்த படத்தையும் கேட்டுட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டே வரணும் அந்த படத்துக்கு. யார், சிவகார்த்திகேயன்? சிவாங்கி ஆக்டிங். என்ன என்ன ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க பிக் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோ, மண்ணில் பார்த்துக்கோ. நிறையா தான் நல்லா பண்ணியிருக்காங்க, இப்போ தான் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டாக நடிப்பார் ப்ரோ, அதாலே அவர் நல்லா பிடிக்கும். மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் அவர் மோஸ்ட்லி கவர் பண்ணுவார். ஆஃப் ஃபீல்டையும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். மோஸ்ட்லி காலேஜ் வச்சு தான் அதிகமாக இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் காலேஜ் எப்படி இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம், படம் வந்தால் தான் தெரியும். ட்ரெய்லர் கூட நான் இன்னும் இன்னும் வரல, ட்ரெய்லர் வந்தால் பார்த்துட்டு. ஆனால் ஃபஸ்ட்டே கண்டிப்பாக படத்து வந்துடும். சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரோட எல்லாத்தோட இதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ டான் படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி அதில் நிறைய ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணியிருக்காங்க. நான் லாஸ்ட்டு மாநாடு படத்தில் எஸ் ஜே சூர்யா சார் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துலையும் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வேறு பண்ணியிருக்காங்க. சிவாங்கி பிக்பாஸோட டைட்டில் வின்னர், அவர் பேர் சரியாக தெரியல, அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவர் நெகட்டிவ் ரோல் கொடுத்துருப்பாங்க, பட் ஃபன்னான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கேன். அவருடைய அவர் பிடிச்ச விஷயம்னா அவர் எல்லாமே மல்டி டேலண்டர். அவர் டான்ஸ்லேயும் இருக்கட்டும், சிங்கிங்கில் இருக்கட்டும், லிரிக் டிஸ்ட் இருக்கட்டும், மெமிக்ரிகளில் இருந்துக்கட்டும், எல்லாமே அவர் மல்டி டேலண்டர். எல்லாமே அவரை பிடிக்கும், அவர் பிடிச்ச எல்லாமே பிடிக்கும். ப்ரோ, ஈகராக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. சிவகாய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன் நான் பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி. ஸோ அதை எப்போ விடுவாங்கன்னு தெரியல, டிக்கெட் விட்டோன்னு வந்து எடுத்துருவோம் ப்ரோ. தெரியல ப்ரோ, அவங்க குக்கித்து கொம்ப நல்லா பண்ணுறாங்க, இதில் மோஸ்ட்லி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவர் நல்லா தான் ப்ரோ பண்ணுவார், இப்பயும் பயங்கரமாக இதிலும் பயங்கரமாக தான் நினைக்கிறேன். டான்ல இது சி என்னதே மாஸ் என்ன பண்ணுறது, டாக்டர்ல வேற இப்படி போட்டுனே அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நேற்று கூட போட்டிருந்தேன் அந்த இல்லை, வேறு காமெடி வேறு இருக்கும் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக. எப்படி இருக்கும் தெரியல, நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ, ஃபஸ்ட்டு பார்ட்டி அந்த ஜலபோது அங்கு இப்போ முன்னாடி நேற்று விட்டதும் முன்னாடி நல்லா அதே சூப்பராக இருந்தது, அந்த ப்ரைவேட் பார்ட்டியும் ரொம்ப பயங்கரமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்காப்புல, அவர் அதிகமா வந்து நம்ம கிராமத்து ஸ்டோரி வேற மாதிரி ஸ்டோரியில ஒரு ஃபன்னாவே பார்த்துட்டோம். இதுலயும் ஃபுல் அண்ட் ஃபன் தான், ஆனா ஃபுல் கலர்ஃபுல்லா இருக்காரு. ஒரு நண்பன் படத்துல விஜய் பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக அந்த டான்ஸை ஜலபுலச்சங்கெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு, டான்ஸை செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபுல் கலர்ஃபுல்லாக வந்து அவரை பார்க்க ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் சிவாங்கி வேறு பண்ணியிருக்காங்க, அப்புறம் பிரியங்கா மோகன் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்போலாம் மறுபடியும் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு சான்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, குறிப்பாக சொன்னால் விஜய் அது இதுன்னு நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ படம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக எஸ்ஜே சூர்யாவோட ரோலுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக பண்ணியிருக்காரா இல்லை எந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஈகர்னஸ்ஸாக இருக்குது. ஏற்கனவே நண்பன் படத்தில் சத்யராஜ் சார் ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருப்பார், ஒரு ஐகானிக் ரோலு. ஸோ அந்த மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்குமா,
இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நல்ல ப்ரொஃபஸராக இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். எப்படி இருந்தாலும் ஹியூமர் எதிர்பார்க்கலாம், எச்ஏ சூர்யா அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல காம்பி எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காகவே நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காம்போ வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டான் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏன்டா படம் ஸ்டோரி பார்க்க ரொம்ப நார்மலாக இருக்குது, இதை ஏன் சிவகார்த்திகேயன் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தப்போ, ஸோ அந்த ட்ரெய்லர் போக 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 வந்து பார்த்திங்கன்னா சில சீன்ஸ், அதாவது சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நிறையா வந்துடுது. அவர் ஃபேமிலியை காட்டுறாங்க, சமுத்திரகனி காட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். ஒரு காலேஜ் படிக்கிற பையனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியில் என்னென்ன விஷயம் இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பார், ஏன்னா சிவகார்த்திகேயன் அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் வந்திருப்பார். கண்டிப்பாக ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஸ்டோரி வந்து எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஓகே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டோரி. அவரும் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சா பண்ணியிருப்பார். அதனால் இந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சில டைலாக்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் பேசுகிற அந்த மலையாளம் சிவாங்கி கிட்ட பேசுறதுலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டே இப்போ ஷோக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அனிருத் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதுலேயும் ரொம்ப ரொம்ப ஈகராக சூப்பராக பண்ணிருக்கப்பல இதுலையும் ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணுறோம். அனிருத் மியூசிக்கு ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்குது, படத்துக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். சிவகார்த்திகேயன் சார் இன்னும் வேற லெவலில் போகணும்னு சொல்லி சொல்லிக்கிறேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். வேற சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஆல்ரெடி நல்லா தான் பெஸ்ட்டாக பண்ணுவார். ஸோ இதில் சொல்ல வேணாம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அவருக்கு என்ன ரோல் நினைக்கிறீங்க? அந்த காலேஜ் ரோல், ஸ்டூடெண்ட் ரோல் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும், நல்லா காமெடியாக ஃபன்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். அவர் ஆல்ரெடி சிம்புது இந்த மூவி பண்ணார், அதுலேயே நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதுலேயும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி இல்லை, ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. எனக்கு ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுவுமே பீஸ்ட்டு பார்க்குறோம் இப்போ, பட் நல்லா இருக்கு. அந்த அந்த இது கதை வந்து கொஞ்சம் லாங் லென்த்தியாக போச்சு, பட் விஜய் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார், நல்லா இருந்தார். அந்த கதை தான் ரொம்ப லென்த்தியாக லாங்காக போயிட்டே இருந்துச்சு. ஒரு அது எப்படி சொல்கிறது, விஜய் நல்லா நடித்தார், அவர் எனக்கு பிடிக்கும். ஸோ அவருக்காக பார்க்கலாம். ஸ்டோரி வந்து நெக்ஸ்ட் இதில் அவர் இன்னும் நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். கேஜிஎஃப் மூவியே பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அந்த அவர் ஹேண்ட்ஸம் காய், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, செகண்டும் நல்லா இருந்துச்சு, தேர்ட்காக வெயிட்டிங். நானும் தெலுங்கு தான். ஆ தெலுங்கும் புஷ்பாவும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருக்கு. ஐ மீன் புஷ்பாவும் வரப்போகுது. ஸோ ரெண்டுத்துக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். ரெண்டுமே எது வந்தாலும் எக்ஸைட்டடாக எல்லாமே என்ஜாய் பண்ணுறது தான். அது அவசியம். எனக்கு நான் யாரையும் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். ரெண்டுமே எனக்கு எல்லாமே என்ஜாய் பண்ணும். இவங்க இவங்க எல்லாம் இல்லை, எல்லாரும்